Hi friends, இந்த சேனல்ல அடுத்தடுத்து வர வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா இந்த சேனலை subscribe பண்ணுங்க. மறந்திராம பக்கத்துல இருக்கிற bell iconஐயும் click பண்ணுங்க. வீடியோ skip பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. Hi cuties. இருக்கீங்க? இன்னைக்கு உங்களுக்கு நான் புலியும் ஆமையும் கதை சொல்ல போறேன். சரியா? ஒரு பெரிய காடு இருந்திருக்கு. அந்த காட்டுல ஒரு குளம் இருந்திருக்கு. அந்த குளத்துல ரொம்ப நாளா ஒரு ஆமை வாழ்ந்துட்டு இருந்திருக்கு. ஒரு நாள் ஒரு சாயந்தர நேரம் அந்த ஆமை அந்த குளத்தோட கரை இருக்கும் இல்லையா, அந்த கரையில மெதுவா நடந்து போயிட்டு இருந்திருக்கு. அப்ப எதிர்த்தாப்புல ஒரு பெண் புலி வந்திருக்கு. உடனே இந்த ஆமை என்ன பண்ணிருக்கு, அந்த பெண் புலிய பார்த்து பெண் புலியே வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கு. உடனே வந்து பதிலுக்கு அந்த புலி வணக்கம், நம்ம யாராவது நமக்கு வணக்கம் சொன்னாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? உடனே நம்மளும் பதிலுக்கு வணக்கம் சொல்லணும், அதானே மரியாதை. ஆனால் அந்த பெண் புலி என்ன பண்ணியிருக்கு, வணக்கம் சொல்லலை. அந்த வணக்கத்தை இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தலையை மட்டும் ஆட்டியிருக்கு. உடனே இந்த ஆமைக்கு கோவம் வந்துடுச்சு. அந்த புலியை பார்த்து கும்ப கோவத்தோட, நான் வணக்கம் சொன்னேன், நீ வணக்கம் சொல்லாமல் தலையை மட்டும் அசைக்கிறியே அப்படின்னு கேட்டிருக்கு. உடனே அந்த பெண் புலி ரொம்ப ஆணவமாக, இந்த காட்டில் நானும் என்னோட கணவர்கள் தான் ரொம்ப பலசாலிங்க, எங்களுக்கு நீங்கள் வந்து பயந்து தான் வணக்கம் சொல்கிறீங்க, நான் எதுக்கு உங்களுக்கு வணக்கம் சொல்லணும், நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது கிடையாது அப்படின்னு ரொம்ப ஆணவமாக சொல்லியிருக்கு. உடனே இதை கேட்ட ஆமைக்கு எரிச்சல் ஆயிடுச்சு. உடனே அது கேட்டு என்ன கேட்டிருக்கு, உனக்கு வலி, உனக்கு நீ பலசாலியா இல்லை உன்னோட கணவர் பலசாலியா அப்படின்னு கேட்டிருக்கு. உடனே பெண் புலி சொல்லியிருக்கு, என் கணவருக்கு தான் பலசாலி அப்படின்னு சொல்லியிருக்கு. உடனே ஆமை என்ன பண்ணியிருக்கு, நீ கணவர் தானே பலசாலின்னு சொல்கிற, நான் ஒரு நாள் இது உன்னோட கணவரோட முதுகில் ஏறி சவாரி பண்ணுறேன், அவர் என்னை குதிரை மாதிரி சுமந்துட்டு வருவார், அதை நீ பார்க்க தான் போகிற, அப்போ தான் உனக்கு ஆணவம் அடங்கும், எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரியா? உடனே வந்து பெண் பிள்ளைக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. இந்த ஆமை எப்படி நம்மளோட கணவர் அப்படி சொல்லலாம், நமக்கு கீழே தானே அந்த ஆமையெல்லாம், நம்ம தானே எல்லாருமே பலசாலிங்க அப்படின்னு ரொம்ப கோவமாக வந்துச்சு. வேமா வந்து அதோட கூட்டுக்கு வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, உங்களுக்கு அந்த ஆமைக்கு எவ்வளோ திமிர் பார்த்தீங்களா, அது என்கிட்ட சொல்லுது உங்கள் மேலே ஏறி உட்காந்து குதிரை மாதிரி சவாரி பண்ண போதான், அதுக்கு எவ்வளோ திமிர் இருந்தால் என்கிட்டயே சொல்லும், நீங்கள் வந்து அதுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும், அப்போ தான் நான் வந்து அமைதியாகவே எனக்கு ரிலாக்ஸாக இருக்கும், இல்லைன்னா எனக்கு கோமாக இருக்கும் அப்படின்னு அந்த பெண் புலி அதோட கணவன் புலிகிட்ட வந்து சொல்லியிருக்கு. உடனே ஆண் புலிக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. ஒரு சின்ன ஆமை ஏன் மேலே சவாரி செய்கிறேன்னு சொன்னிச்சானு, அதுக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு, எங்கே நான் அந்த ஆமையை கேட்குறேன், அப்படி இருந்து அது சொல்லியிருந்துச்சுன்னா இனிமேல் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அதை இழுத்துட்டு வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கிறேன், இல்லைனா அது உயிரோடையே இருக்காது அப்படின்னு ரொம்ப கோவமாக உரிமை சொல்லியிருக்கு. வேமா அங்கேருந்து அந்த ஆமையை தேடி போயிருக்கு. ஏன் அது எங்கே இருக்குன்னு தெரியல, அந்த ஆமை உடனே அது எங்கே இருக்கும்னு பார்த்துட்டே தேடி தேடி அலைஞ்சு போயிருக்கு. அப்போ அந்த ஆமை எப்பவும் போல் அந்த குளத்தோட கரையில் உட்காந்து இப்படி பார்த்துட்டே இருந்திருக்கு. அப்போ வந்து வேமா போய் அதுக்கிட்ட, நீ ஏமையில் குதிரை சவாரி பண்ணுறேன்னு சொன்னியா அப்படின்னு ரொம்ப கோவமாக கேட்டிருக்கு. உடனே ஆமை அப்படியே பயத்தில் நடுங்கிட்டே, புளியாரே நான் அப்படி சொல்லுவேனா, உங்கள்கிட்ட யாரோ போய் சொல்லியிருக்காங்க, நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிடுச்சு. உடனே புளி திரும்ப வந்து கோவத்தோடு என்ன சொல்லியிருக்கு, நான் வேறு யாராவது சொல்லியிருந்தா நம்பியிருக்க மாட்டேன், என்னோட மனைவி தான் அப்படி சொன்னா, என் முன்னாடி பேசுறதுக்கே நீ ரொம்ப பயப்படுற, உன்னை பார்த்தாலும் எனக்கு பாவமாக இருக்கு, சரி ஒன்று பண்ணலாம், நீ வந்து என்னோட மனைவிட்ட வந்து நான் அப்படி சொல்லலை, சொல்லியிருந்தாலும் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிப்பு கேளு, அப்போ தான் உன்னை உயிரோடு விடுவேன், இல்லைன்னா இங்கேயே வந்து கொன்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. உடனே ஆமை என்ன சொல்லியிருக்கு, நான் எங்கே வேணாலும் வந்து நான் அப்படி சொல்லலைன்னு சொல்கிறேன், ஆனால் இப்போ என்னால் வர முடியாது, இன்னொரு நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு ஆமை ரொம்ப பவ்யமா அப்படியே நான் எதுவுமே சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கு. உடனே திரும்பவும் கோமா, எனது இப்போ உன்னால் வர முடியாதா, ஏன் வர முடியாது அப்படின்னு ரொம்ப கோமா கேட்டிருக்கு புலி. உடனே ஐயோ எனக்கு ரொம்ப காய்ச்சடிக்குது, பாருங்கள் உடம்புலாம் நெருப்பு மாதிரி சுடுது, இப்போ என்னால் இப்படி இருக்கிற நிலைமையில் என்னால் ரெண்டு அடி கூட எடுத்து வைக்க முடியாது, அப்புறம் எப்படி நான் வந்து உங்கள் மனைவியிட்ட பார்த்து அப்படி சொல்ல முடியும், அதனால் இன்னொரு நாள் வரேன், என்னை ரொம்ப வற்புறுத்தாதீங்க அப்படின்னு கேட்டிருக்கேன். உடனே வந்து புலி சொல்லியிருக்கு, உன்னால் நடக்க முடியாதானே, நீ முதல் ஏறி உட்காந்துக்க,
நான் என்னோட மனைவி கிட்ட ஒன்று தூக்கிட்டு போகிறேன், அங்கே போய் நான் அப்படி சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப உனைய கொண்டு வந்து இங்கே நான் விட்டுறேன் அப்படின்னு இருக்கு. உடனே வந்து திரும்ப காய்ச்சலே நடுங்கிற மாதிரி நினச்சிட்டு, சரி சரி நான் அப்படியே செய்கிறேன், உங்கள் மேலே ஏறி உட்காந்துக்கிறேன்னு ஏறி உட்காந்துருக்கு. உடனே திரும்ப, புளியாரே கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆமாம், திரும்ப என்ன ஏன் நிற்க சொல்கிற அப்படின்னு வந்து புளி கேட்டிருக்கு. புளியாரே, உங்களோட முதுகில் அவன் வந்து என்னால் இருக்க முடியல, கீழே விழுந்துருவேன் போல இருக்கு, அதனால் நான் இன்னொரு நாள் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லணும்னா, இல்லை நீ இன்றைக்கி வந்தே ஆகணும், கீழே விழாமலுக்கு என்ன செய்யலாம் சொல்லு செய்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா, ஒரு நீளமான அந்த கொடி படர்ந்துருக்கோல்ல அந்த மாதிரி கொடியை எடுத்து தாங்க, அதை உங்கள் வாயில் பிடிச்சிக்கோங்க, மற்ற ரெண்டு முனியும் நான் கையில் பிடிச்சிட்டேன்னா கீழே விழுக மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். உனக்கு திரும்பவும் புளி அது ஆமாம் சொன்னதே மாதிரியே செஞ்சிருச்சு. உடனே எப்போ போகலாமா அப்படின்னு கேட்டோன்னே, இங்கே எனக்கு கொசு நிறைய கடிக்குது, அது கடித்தா எனக்கு காய்ச்சல் ரொம்ப வந்துடும், அதனால் ஏதாவது குச்சி ஒன்று எடுத்து தாங்க, நான் அந்த குச்சியை வச்சு கொசு விரட்டிக்கிட்டே நான் வந்துடுறேன், இந்த உதவி மட்டும் செய்யுங்க அப்படின்னு ரொம்ப கெஞ்சிருக்கு. உடனே புளியும் அங்கெங்கேயும் தேடி ஒரு குச்சி எடுத்து கொடுத்துருச்சு. குச்சியை வாங்கினாமல் என்ன சொல்லி, இனி நான் கீழே விழ மாட்டேன், நீங்கள் போங்க உங்கள் மனைவிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொன்னால், புளி கூட்டிகிட்டு போயிடுச்சு. கூட்டிகிட்டு போய் அவங்க இருக்கிற இடத்த போனோன்னே ரொம்ப சவுண்டா, ஏய் பெண் புலி வெளியில வா, நான் ஆமையை கூட்டிகிட்டு வந்திருக்கேன், அதை அப்படி சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து பார்க்க சொல்லியிருக்கு. உடனே அப்படியா அப்படி சொல்லலையா, அப்படி சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பார்த்தோன்னே அந்த ஆமை இருக்குல்ல, அந்த ஆமை அந்த புலி மேலே உட்காந்து பார்த்துட்டு இந்த பெண் புலி பார்த்து ரொம்ப சிரிக்க ஆரம்பிச்சிருச்சான். எதுக்கு இப்போ சிரிக்கிற, எதுக்கு இப்போ சிரிக்கிறேன்னு ஆண் புலி கேட்டிருக்கு. சொல்லிட்டு சரி அப்படின்ட்டு ரொம்ப கோமா சொன்னோன்னே, அந்த ஆமை உங்கள் மேலே சவாரி செய்வேன் தான் சொன்னிச்சு, அது சொன்ன மாதிரியே செஞ்சு உங்கள் மேலே சவாரி செஞ்சே வந்துச்சு, நீங்களும் குதிரை மாதிரியே அதை சுமந்துட்டு வந்திருக்கீங்க, அதை பார்த்தோன்னு தான் என்னால் சிரிப்பு அடக்கவே முடியல அப்படின்னு சொல்லிருக்கு. அப்போ தான் அந்த புலிக்கு நம்ம ஏமாந்து போயிட்டோம் அப்படின்னு நினச்சிருக்கு. அதோட அந்த ஆமையோட அறிவையும் நினச்சி ரொம்ப பெருமையாக நினச்சிருக்கு. உடனே வந்து அந்த ஆண் புலி என்ன சொல்லியிருக்கு, இங்கே உண்மையிலே வந்து ரொம்ப புத்திசாலி தான் அப்படின்னு சொன்னோன்னே, இந்த ஆமையை நல்லா சமாளிச்சிருக்கு, இப்படி சரி சரி கோச்சிக்காதீங்க, நானும் சும்மா ஜாலிக்கு தான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சமாளித்து எஸ்கேப் ஆயிடுச்சான் அந்த ஆமை. ஆனால் இந்த கதையில் நம்ம என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம ஒருத்தவங்களை பார்த்து தப்பாக இட போட்டுறக்கூடாது, அவங்க நம்மளோட பலவீனமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள குறைச்சி இட போடக்கூடாது. எல்லாரும் வந்து இந்த உலகத்தில் சமம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நம்ம மரியாதை கொடுக்கணும். சரிங்களா குட்டீஸ், பாய்.